हाय फ्रेंड्स वनकम ये पे रवि वेलकम टू इंडियन रेसिपीज तमिल नम्मे इनिक्की रुम्बा टेस्टियान चिकन फ्राई एप्पडी पन्रदिन पाकपोरो इदु बिगिनर्स कूड़ रुम्बा सुलभमा पन्न मुडियुम टेस्ट वंदु रुम्बावे सूपरा इरुक्कुम इदु पन्रदुक्कुम रुम्बा नेरम आगादु रुम्बा कुरैवान नेरम दान सेलवागुम इंग्रेडियंटुम रुम्बा रुम्बा कुरैवा दान तेवैपडुम नींगले पारुंग एव्वलो साफ्टा जूसियान चिकना इरुक्कु இந்த சிம்பிளான டேஸ்டியான ஈஸியான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் உங்கள் விருப்பத்திற்கேற்ப கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியா அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். பொதுவாக நம்ம சிக்கன் ஃப்ரைலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், நிறைய பொருட்கள் வறுத்து அரைப்போம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சட்டுன்னு செய்யணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் வந்து சேர்த்துடணும். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம இது உள்ள சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, சிக்கனே நிறைய தண்ணி விடும். அதனால தண்ணி சேர்க்காம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம வெங்காயத்தில் உப்பு சேர்க்கும்போது சிக்கனுக்கும் சேர்த்து தான் சேர்த்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் வெங்காயத்தில் கம்மியான உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அதிகமாக வைக்க வேணாம். அப்போ தான் இந்த சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். பொதுவாக இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மண் சட்டி அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து மண் சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு வெளியில் வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு இந்த சிக்கன். இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்துட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் கொஞ்சம் வத்தி இருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இந்த டைமில் இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி கலர் நல்லா ஜாஸ்தி கொடுக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா சேர்க்கறதுனால ரொம்ப மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி மசாலாவை நீங்கள் இந்த சிக்கனுக்கு மட்டும் இல்லை, பிரியாணி இது மாதிரி கறி குழம்பு இதெல்லாம் செய்யும்போது சேர்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வந்து தூவிக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் முழுமையாக வத்திட்டு நல்லா வந்து ஒரு ட்ரையான ஒரு சிக்கன் நம்மளுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணணும். சிக்கன் முழுமையாக வெந்திருக்கான்னு பார்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். அப்படி ஒருவேளை வேகலைன்னா மறுபடிக்கும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்போ இது நல்லா வெந்துடும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சாஃப்டாக சிக்கன் வந்திருக்கு. இதோட டெக்ஸ்சர், கலர், டேஸ்ட் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரை வந்து ரெடியாகிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்தீங்கல்ல இது எவ்வளோ சிம்பிளாக செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.